ஓ எஸ்ஐ மாடல். ஓகே, ஃபர்ஸ்ட் ஓஎஸ்ஐ எப்படின்னா என்ன பண்ணுறோம், ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன். இட் ஹாஸ் பீன் டெவலப்டு பை ஐஎஸ்ஓ, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்டைசேஷன். ஓகே, இந்த ஓஎஸ்ஐ மாடலுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அப்ளிகேஷன் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, நெட்ஒர்க்கில் வந்து ஒரு அப்ளிகேஷனை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டர்ட் மெத்தடை வந்து டிஃபைன் பண்ணுறது தான் வந்து என்னது அப்படின்னா ஓஎஸ்ஐ மாடல் அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்ளிகேஷன் லெவலில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஓஎஸ்ஐ மாடலில் செவன் லேயர்ஸாக வந்து ஸ்பிளிட் பண்ணிடுவோம். செவன் லேயர்ஸ் அப்படின்னா என்னென்ன லேயர் அப்படின்னா, அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், செஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்ஒர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர், ஃபிசிக்கல் லேயர். ஸோ இந்த செவன் லேயரோட ஆர்டர் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ஆர்டர் ஆஃப் லேயர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆர்டர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதக்கூடாது, இந்த சேம் ஆர்டரில் தான் வந்து நம்ம எழுதணும். ஸோ ஒரு மெசேஜ் வந்து சென்டர்லேருந்து ரிசீவருக்கு ஒரு மெசேஜை வந்து பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மெசேஜ் வந்து இந்த செவன் லேயரை வந்து கிராஸ் பண்ணுங்க, டிரான்ஸ்மிஷன் மீடியாவுக்கு வந்து போகுது. ஸோ இப்போ செவன் லேயரில் ஒவ்வொரு லேயருமே வந்து ஒரு நெட்ஒர்க்கிங் ஃபங்க்ஷன்ஸை வந்து நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு லேயரும் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் த்ரீ லேயர் இருக்குல்லையா, அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், செஷன் லேயர். ஸோ இந்த த்ரீ லேயர் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் லேயர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படின்றது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதுதான் வந்து ஓஎஸ்ஐ மாடலில் ஒரு மெயின் பார்ட், தட் இஸ் ஹார்ட் ஆஃப் த ஓஎஸ்ஐ மாடல் அப்படின்றது வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர். த லாஸ்ட் த்ரீ லேயர்ஸ் இருக்கு இல்லையா, ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்ஒர்க் லேயர். ஸோ இந்த த்ரீ லேயர் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹார்ட்வேர் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்ளிகேஷன் லேயர் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ அப்ளிகேஷன் லேயர் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு விண்டோவை வந்து நமக்கு சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது, ஒரு யூசர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கோ இல்லை இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே பண்ணுற இன்ஃபர்மேஷன் வந்து யூசர் வந்து பார்க்குறதுக்கோ நமக்கு வந்து ஒரு விண்டோ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது வந்து என்னது அப்படின்னா அப்ளிகேஷன் லேயர். ஸோ இந்த அப்ளிகேஷன் லேயர் வந்து டைரெக்டாக யூசரோட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து ப்ரௌசர், இப்போ நம்ம ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி நம்ம ஒரு லாகின் பண்ணலாம், இல்லை ஒரு வெப் பேஜ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி யூசருக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது வந்து என்னது அப்படின்னா அப்ளிகேஷன் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அப்ளிகேஷன் லேயரில் ஒரு மெசேஜை நம்ம டைப் பண்ணுறோம் வச்சுக்கோம், இப்போ ஹலோ அப்படின்னு ஒரு மெசேஜ் டைப் பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே டைப் பண்ணுற லேயரில் டைப் பண்ணுற மெசேஜ் வந்து எங்கே வரும் அப்படின்னா ப்ரெசன்டேஷன் லேயருக்கு வரும். இந்த ப்ரெசன்டேஷன் லேயரில் சம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ணுவோம். என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்லேஷன், என்கிரிப்ஷன் அண்டு கம்ப்ரஷன். டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா ஒவ்வொரு டிவைசஸும் சம் என்கோடிங் ஃபார்மெட்டை வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம டைப் பண்ணுற மெசேஜை வந்து எல்லா சிஸ்டமும் அக்செப்ட் பண்ணணும். ஸோ அப்போ அது ஒரு காமன் ஃபார்மெட்டுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ணணும், காமன் ஃபார்மெட்டுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும். என்கிரிப்ஷன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காண்டி. ஸோ நம்ம கொடுக்குற மெசேஜை வந்து அனதர் ஃபார்மெட்டுக்கோ இல்லை அனதர் செக்யூரிட்டி கோடுக்கோ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணணும். கம்ப்ரஷன் அப்படிங்கிறது நம்ம டைப் பண்ணுற மெசேஜோட நம்பர் ஆஃப் பிட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, ரெடியூஸ் த சைஸ். ஸோ ஸோ இந்த த்ரீ ஃபங்க்ஷன்ஸும் எந்த லேயர் பண்ணோம் அப்படின்னா ப்ரெசன்டேஷன் லேயர். நெக்ஸ்ட் அந்த ப்ரெசன்டேஷன் லேயரில் இருந்து மெசேஜ் வந்து எங்கே பாஸ் ஆகும் அப்படின்னா செஷன் லேயர். செஷன் லேயரில் வந்து மெயினாக வந்து டூ ஃபங்க்ஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம், என்ன அப்படின்னா டயலாக் கண்ட்ரோல் அண்டு சிங்கனைசேஷன். டயலாக் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சென்டர்லேருந்து ரிசீவருக்கு வந்து மெசேஜ் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில ஒரு செஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, அதை டியூரிங் மெசேஜ் பாஸ் பண்ணுற முறையில் அந்த செஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறது. அதே மாதிரி நம்ம என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்து யூஸ் பண்ணுறோம், வெதர் சிம்பிளாக ஹாஃப் டியூப்ளெக்ஸாக இல்லை ஃபுல் டியூப்ளெக்ஸ் மோடில் வந்து டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே எது கீழே வரும் அப்படின்னா டயலாக் கண்ட்ரோல் அப்படின்றது கீழே வரும். சிங்கோனைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இது ப்ரெசன்ட் செஷன் லேயர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஒரு 2000 மெசேஜ் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு மெசேஜ் ஒவ்வொரு 100 மெசேஜ்களில் ஏதாவது ஒரு செக் பாயிண்ட் வந்து ஆட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுது. அந்த செக் பாயிண்ட் எதுக்காண்டி அலோவ் பண்ணுறோம் அப்படின்னா, இட் ரெடியூஸ், இட் ஐடென்டிஃபை த எரர். ஸோ ஏதாவது ஃபார்ம் வந்து மிஸ் ஆயிடுச்சா, மெசேஜ் வந்து மிஸ் ஆயிடுச்சா, அதை ரீட்ரான்ஸ்மிட் பண்ணணுமா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம அந்த செக் பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ சிங்கனைசேஷன் அப்படின்றது வந்து இட் யூஸ் டு ஐடென்டிஃபை த எரர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லேயர் வந்து தான் நம்ம இது மூணு வரை இந்த த்ரீ லேயர்ஸ்லேயும் வந்து மெசேஜாக வருது. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு பாஸ் ஆகும்போது அந்த மெசேஜை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா செக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செக்மெண்ட்டாக வந்து ஸ்பிளிட் பண்ணுறோம் மெசேஜை. ஸோ செக்மெண்ட்டாக ஸ்பிளிட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் இங்கே வந்து சீக்வன்ஸ் நம்பர் வந்து அலோவ் பண்ணுறோம். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படிங்கிறது வந்து ப்ராசஸ் டு ப்ராசஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராசஸ் டு ப்ராசஸ் கம்யூனிகேஷனாக எந்த ப்ராசஸ்லேருந்து எந்த ப்ராசஸ்க்கு போகணும், ஸோ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா த போர்ட் அட்ரஸ். ஸோ அப்போ இங்கே வந்து செக்மெண்ட்டில் வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்டோட லெட்டர்லேயே நம்ம என்ன ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா சீக்வன்ஸ் நம்பர் ப்ளஸ் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷனுடைய போர்ட் அட்ரஸ் வந்து நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறோம்.
So next transport layer வந்து segments வந்து எங்க பாஸ் ஆகுது அப்படினா network layer-க்கு பாஸ் ஆகுது. So இப்ப network layer-ல வந்து நம்ம இத எப்படி மெயின்டெய்ன் பண்றோம் அப்படினா பாக்கெட்ஸா வந்து கன்வர்ட் பண்றோம். So பாக்கெட்டா கன்வர்ட் பண்ணும்போது network layer வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படினா host to host shortest path என்ன அப்படிங்கறத ஐடென்டிফাই பண்ணி அந்த பாத்த சாய்ஸ் பண்ணி நமக்கு வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றது தான் வந்து நெட்வொர்க் லேயருடைய மெயின் ஃபங்க்ஷன்ஸ் சோ ரூட்டிங் நெக்ஸ்ட் அந்த பாக்கெட் வந்து எங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படினா டேட்டா லிங்க் லேயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது சோ டேட்டா லிங்க் லேயர்ல இந்த டேட்டாஸ் வந்து எப்படி சொல்றோம் அப்படினா ஃபிரேம்ஸா வந்து கன்வர்ட் ஆகுது இந்த ஃபிரேமோட ஹெட்டர்ல எதெல்லாம் ஆட் பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா இது வந்து MAC அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ఫిజికల్ அட்ரஸ் physical address அப்படினா என்ன சொல்றோம் அப்படினா இப்ப ஒரு டிவைஸ் வந்து manufacturing பண்ணும்போது அந்த NIC கார்டுல வந்து ஒரு யூனிக் அட்ரஸ் வந்து எம்பெட் பண்ணிருப்பாங்க so that address is called MAC address so இப்ப frameோட header வந்து எதை ஆட் பண்றோம் அப்படினா source and destination உடைய MAC address வந்து headerல ஆட் பண்றோம் so அந்த data link layer வந்து frames வந்து எங்க பாஸ் ஆகுது அப்படினா physical layerக்கு பாஸ் ஆகுது physical layerல வந்து அது எல்லாமே என்னவா மாறும் அப்படினா frames எல்லாமே bits ஆக மாறும் so அந்த bits தான் நாம என்ன பண்றோம் அப்படினா transmission media வழியா transmit பண்றோம் another linkக்கு so receiver side வந்து அப்படியே lower levelல இருந்து higher levelக்கு வந்து layer வந்து பாஸ் ஆகுது so physical layer வந்து data link layer வந்து network வந்து transport வந்து session layer வந்து presentation layer then நம்மளுடைய application layer வந்து பாஸ் ஆகும் so அப்ப receiving endல வந்து transport layer உடைய work வந்து என்ன அப்படினா நம்ம sequence number send பண்றோம்லையா so அந்த sequence segments number வச்சு நமக்கு segments வந்து என்ன பண்ணுது அப்படினா reassemble பண்ணுது சோ அதே மாதிரி பிரசன்டேஷன்ல என்ன பண்ணுது அப்படினா இங்க இருந்து ஒரு காமன் என்கோடிங் மெத்தட்ல டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்லையா சோ அப்ப ரிசீவர் எண்ட்ல வந்து ரிசீவருடைய மெஷின் வந்து எந்த கோடிங் ஃபார்மட்ட வந்து அக்செப்ட் பண்ணுமோ அந்த கோடிங் ஃபார்மட்டுக்கு டிரான்ஸ்லேட் பண்றது அதே மாதிரி அந்த சைடு என்கிரிப்ஷன் பண்ணிருந்தோம் அப்படினா ரிசீவர் சைடு வந்து டீக்ரிப்ட் பண்றது அதே மாதிரி அவங்க கம்ப்ரஸ் பண்ணிருந்தோம் அப்படினா இது டீகம்ப்ரஷன் பண்ணுது சோ இந்த மாதிரி மெசேஜ் மாத்தி எங்க போகுது அப்படினா அப்ளிகேஷன் சோ இந்த அப்ளிகேஷன் லேயர்ல வந்து ரிசீவர் யூசர் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படினா இன்ஃபர்மேஷனை நம்ம சென்ட் பண்ற இன்ஃபர்மேஷனை விசிபிளா வந்து பாத்துக்கலாம் ஓகேவா சோ இந்த 7 லேயர்க்குள்ள processing ஆயினா நமக்கு ரிசீவருக்கு வந்து மெசேஜ் வந்து ரீச் ஆகும் சோ இது வந்து ஆர்டர் அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு லேயருடைய ஆர்டர்